வணக்கம் மாணவர்களே. வழிபடு கடவுள், ஏற்புடைய கடவுள். வள்ளுவர் என்ன கூறுகிறார்? முதலில் அந்த பாராவை படித்து விடுகிறேன். அதாவது, கவி தான் வழிபடு கடவுளை எடுத்துக்கொண்ட பொருட்கு ஏற்புடைய கடவுளையாக வாழ்த்துதல். கவி என்றால் யாரு? வள்ளுவர். அவற்றுள் இவ்வாழ்த்து ஏற்புடைய கடவுள் என அறிக. அவர் ஏற்புடைய கடவுளை தான் வணங்கினார். ஏற்புடைய கடவுள்னா என்ன? தத்துவம் முதலிய குணங்களால் மூன்று ஆகிய உறுதி பொருட்கு அவற்றான் மூவராகிய முதற் கடவுளோடு இணைய உண்டாகலான். அம்மூன்று பொருட்களையும் குருளராற்றுக்கு அம்மூவரையும் வாழ்த்துதல் முறைமையாகலின் இவ்வாழ்த்து அம்மூவர்க்கும் பொதுப்பட கூறினார் என உணர்க. அதாவது, வீடியோ சத்த கழிச்சு நான் போட போகிறேன், அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் 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 என்று எல்லோரும் கூறுகிறோம். உலகம் நம்மை கெடுத்து விட்டது, இந்த உலகத்தில் பிறந்ததே வேஸ்ட் எல்லாம் சொல்கிறோமே. இந்த உலகம் என்றால் என்ன? தாவரம் சங்கமம். அதாவது, அசையும் உயிரினம் அசையா உயிரினம். சங்கமம் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு போயிடுவது. நம்மை போன்ற விலங்குகள் நாம் எல்லாம் சங்கமம். அசையா உயிரினம் என்பது பாறைகள், அப்படியே இருக்கும். ஆனால் பாறைகளுக்கும் உயிர் உண்டு. தாவரமும் ஒரே இடத்துல வாழும், இடம் விட்டு இடம் பெறாது, அதுக்கும் உயிர் உண்டு. உலகம் என்றால் என்ன? மொத்தத்தில் பொருள்களின் கூட்டு. அப்பொழுது பொருள் என்றால் என்ன? ஒரு கேள்வி பிறக்கும்ல. உலகம் என்றால் பொருள்களின் கூட்டு, தாவரம் சங்கமம். அப்பொழுது பொருள்கள் என்றால் என்ன? குணங்களின் கூட்டு. இதுதான் மிகப்பெரிய விஷயம், தத்துவ ரீதியான விஷயம். இதைத்தான் இந்த பாராவில் சொல்கிறார். என்ன, முதலில் இந்த உரைப்பாயிரத்திலே கடவுள் வாழ்த்துக்கு என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டால்தான் முதல் குரலுக்கே உள்ளே போக முடியும். என்னைபார், என்னை என்றால் அதாவது நான் என்ன கூறுகிறேன் என்ற அர்த்தம். பண்டைய காலத்து தமிழ் தத்துவம் முதலிய மூன்று குணங்களால். என்ன மூன்று குணம்? இப்போ சொன்னேனே, உலகம் என்றால் தாவரம் சங்கமம், அசையும் உயிரினம் அசையா உயிரினம். பொருள்களின் கூட்டு தான் உலகம். அப்பொழுது பொருள்கள் என்றால் என்ன? குணங்களின் கூட்டு. இந்த குணங்கள் மூன்று வகைப்படும். சாஸ்திக குணம், ராஜச குணம், தாமச குணம். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இந்த மூன்று குணமும் உண்டு. உலக அமைப்பே அப்படி தான் இருக்கிறது. காலை, மதியம், இரவு, புரியுங்களா? இந்த மூன்று குணங்களை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் இந்த அடுத்த முதல் குரலுக்குள்ளேயே போக முடியும். அது என்ன என்பதை சற்று நேரத்தில் விரிவாக பார்க்கலாம். ஒரு மணி நேரம் வீடியோ. தயவுசெய்து மாணவர்களே, மறக்காமல் பாருங்கள். 12 மணிக்கு தான் உங்கள் வீடியோ கிடச்சிடும். 11 மணிக்கு போட்டு அப்லோட் பண்ணால் 12 மணிக்கு கிடச்சிடும். மிகப்பெரிய விஷயம், தத்துவ ரீதியான விஷயம், வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மாணவர்களுக்கான செய்தி. இலங்கையிலே இலங்கை ஐயராஜன் தான் பேசுகிறாரு, நான் இந்தியாவில் பேசுகிறேன், வித்தியாசம் அவ்வளோ தான். இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே, மீண்டும் 1 மணிக்கு சந்திக்கலாம். பார்க்குறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், மற்ற மாணவர்களுக்கும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். இதுவரை எந்த புலவனாலும் கூறப்படாத விஷயம் கூறியிருக்காங்க. தனித்தனியாக பாட்டு பாட்டாக கூறியிருப்பாங்க. திருக்குறள் அடிப்படை உள்ளே போக வேண்டுமானால் இந்த விஷயம் தெரிந்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல முடியும். அதாவது, உலகம் என்றால் என்ன? பொருள்களின் கூட்டு. பொருள்கள் என்றால் என்ன? குணங்களின் கூட்டு. குணங்கள் என்றால் என்ன? அதுதான் தத்துவம். சாஸ்திக குணம், ராஜச குணம், தாமச குணம். இதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர், நன்றி மாணவர்.